Hi friends, welcome to channel Twins Tamil Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா featherlight sanitary napkin ஓட product review தாங்க பார்க்க போறோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேம் இருக்காங்க. மேம் தான் explain பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? சோ மறக்காம சேனலை subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்க friends and families. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச உமன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட பத்தி தெரிய வரும். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா featherlight product வந்து நீங்க ஆன்லைன்ல purchase பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ description boxல contact number இருக்கு. நீங்க whatsapp லயே order place பண்ணி நீங்க purchase பண்ணிக்கலாம் இந்த product. இப்போ மேம் வந்து என்ன சொல்றாங்க நம்ம இப்ப வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் ஸ்ரீதேவி. மங்கையராய் திருப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும். பெண்களை பெருமைப்படுத்துதல் இதைவிட பொன்னான வழிகள் உலகில் இல்லை. சோ அப்படிப்பட்ட பெண்களாகிய நமக்கு periods அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. மாசத்துக்கு 5 நாள் நம்ம அப்படி கணக்கெடுத்தா கூட உங்களுக்கு சராசரியா 2400 நாட்கள் பீரியட்ஸ்ல தான் நம்ம இருப்போம். இந்த 2400 நாட்கள்ல நம்ம யூஸ் பண்ற சானிடரி பேடோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000ல இருந்து 7000 வரைக்குமான சானிடரி பேட நம்ம யூஸ் பண்றோம். சரி, எந்த அளவுக்கு பாதுகாப்பானது நான் உங்களுக்கு அதை டெமோவாவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ml வாட்டர் வந்து நான் ரெண்டு சிரஞ்சில எடுத்திருக்கேன். சோ இந்த 60 ml ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ்ல வந்து நார்மலா ஒரு 60 ml வரைக்கும் தான் நமக்கு இருக்கும். சோ அதனாலதான் நான் 60 ml வாட்டர் நான் இதுல எடுத்துட்டு நான் ரெண்டு சானிடரி பேட்லயுமே வந்து உங்களுக்கு நான் ஊத்தி காமிக்கிறேன். சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அப்சார்ப்ஷன் லெவல் வந்து எப்படி இருக்கு நம்ம பாக்கிறதுக்காக தான். பாருங்க அதுவும் லீடிங் பிராண்டுக்கே பாருங்க எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் லெவல் சொல்லுது. சோ featherlight sanitary napkin எந்த ஒரு லீக்கேஜுமே இல்ல. ஓகே, சோ எதனால வந்து இந்த மார்க்கெட்ல இருக்க பிராண்டிங் பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு லேசர் லேயராவே எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளாஸ்டிக்னாலையும் பிளாஸ்டிக் டெரிவேட்டிவ்ஸ்னாலையும் தான் இந்த ப்ராடக்டே வந்து மேக் பண்ணிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. சோ இங்க நான் ஃபர்ஸ்ட் லேயர் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இங்க பாருங்க நான் காமிக்கிறேன். சோ இங்க பாருங்க எந்த அளவுக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் வந்து இதை டேர் பண்றேன், பட் இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பாருங்க. சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது வந்து பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு. சோ இதனாலதான் உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல எப்பயுமே ஒரு விதமான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. சோ அதோட இல்லாம இந்த ஈரப்பதத்தோட இருக்கனால நமக்கு வந்து ரீச்சிங் ரேஷஸ் அலர்ஜிஸ் அந்த மாதிரி, அதோட இல்லாம இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பாருங்க பெல்விக் இன்ஃபெக்ஷன் வரைக்கும் கொண்டு போகுது. சோ இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன் தான் வந்து குழந்தையின்மைக்கும் குழந்தை குறைபாடா பிறக்கிறதுக்குமான முழு காரணம். அடுத்த லேயர் நம்ம பாக்கலாம். சோ அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைக்கிள்டு பேப்பர். சோ இந்த ரீசைக்கிள் பேப்பர்ல நீங்க பாருங்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த சானிடரி பேட் நல்லா அட்ராக்டிவா இருக்கும் அப்படிங்கறதுக்காக. அதோட இல்லாம இதுல வந்து உங்களுக்கு இந்த பேக்கெட் ஓபன் பண்றப்பே நீங்க வந்து கடையில் நம்ம வாங்குற அந்த சானிடரி பேட் பேக்கெட் நீங்க ஓபன் பண்றப்பே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான அதாவது பெர்ஃபியூம் ஸ்மெல் வரும், தெரிஞ்சிருக்கும் எனக்கு எல்லாருக்கும். சோ அதே அந்த மாதிரி உங்களுக்கு பெர்ஃபியூம்ஸ் வரைக்கும் அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நம்ம ஒரு மூக்கிலயோ வாயிலோ ஒரு பெர்ஃபியூம் வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்மளால இருக்க முடியுமா? இல்ல இல்ல. சோ அதே மாதிரிதான் நம்ம மாசத்துல 5 நாள் அதாவது 24 மணி நேரமும் இந்த மாதிரி பெர்ஃபியூம்
இண்டஸ்ட்ரியல் டை யூஸ் பண்ணேன், அதாவது இந்த பிளாஸ்டிக் சானிடரி நாப்கின் நம்ம யூஸ் பண்றப்போ நமக்கு எந்த அளவுக்கு அது ஆபத்தானது பார்த்துக்கோங்க. அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்சார்ப்ஷன் லேயர். சோ இதுல அப்சார்ப்ஷன்காக யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல். சோ இந்த இது வந்து பெட்ரோலியம் ஜெல் வந்து உங்களுக்கு குரூட் ஆயில இருந்து எடுக்கிறது தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் சொல்ற TSS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நோய் வரதுக்கு முக்கிய காரணம் இந்த சானிடரி நாப்கின்ல இருக்கிற இந்த பெட்ரோலியம் ஜெல் தான். பெட்ரோலியம் ஜெல்ல வந்து இவங்க எதுல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ண நான் பிரிக்கிறேன், இதுல வந்து ரீசைக்கிள் பண்ண காட்டன் மேல வச்சிருக்காங்க. சோ இது வந்து இந்த காட்டனை ரீசைக்கிள் பண்றதுக்கு இதுல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரின் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி இதை வந்து பிளீச் பண்றாங்க. சோ இந்த மாதிரி பிளீச் பண்றப்போ இதுல டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து பை ப்ராடக்டாவே தங்கிருது. சோ இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சானிட்டரி பேட்ல தங்குற இந்த டயாக்சின் தான் நம்மளோட கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓஸ், பிசிஓடி, ஃபைப்ராய்ட்ஸ், அதோட இல்லாம ஓவரி கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், இது அதிகபட்சமா உங்களுக்கு சர்வைக்கல் கேன்சர் வரைக்கும் கொண்டு போறது வந்து இந்த சானிட்டரி பேட்ல அதாவது தங்குற டயாக்சின் தான். சோ எந்த அளவுக்கு நம்ம உயிருக்கு ஆபத்தான ஒன்னா இருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் தென் கடைசி லேயர் பாருங்க. சோ கடைசி லேயர் வந்து நம்மளோட பேண்டீஸ்ல ஸ்டிக்கியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இதுல கம் கொடுத்திருக்காங்க, அளவு ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. இதுல கொடுத்திருக்க கம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கம் தான். சோ இந்த இண்டஸ்ட்ரியல வந்து கெமிக்கல் உங்களுக்கு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் கம் வந்து ஒரே வாஷ்லயே வந்து நம்ம பேண்டீஸ் வச்சுட்டு போகிறது இல்ல. சோ அதை திரும்ப திரும்ப அதே பேண்டீஸ் நம்ம யூஸ் பண்றப்போ எகெயின் உங்களுக்கு இச்சி, ரேஷஸ், அலர்ஜிஸ், அதோட இல்லாம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கு முக்கிய காரணம் வந்து முக்கிய காரணமா இந்த சானிடரி பேட் இருக்கு. அதோட இல்லாம இதுல ஃபர்ஸ்ட் லேயரும் உங்களுக்கு பிளாஸ்டிக் லேயர், கடைசி லேயரும் உங்களுக்கு பிளாஸ்டிக் லேயரா இருக்கிறப்போ இதுல எந்த ஒரு விதமான ஏர் ஃபுளோவுமே நமக்கு கிடைக்காது. சோ அதனாலதான் நம்ம இந்த பேட் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ், அந்த பீரியட்ஸ் டைம்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து சோ காத்து போகாத இடத்துல நம்ம இந்த மாதிரி வச்சு 24 மணி நேரமும் 5 நாள் நம்ம வச்சுட்டு இருக்கிறதுதான். சோ இதுல இருந்து தெரிஞ்சு அதுவும் இல்லாம இது முழுக்க பிளாஸ்டிக்கான ஆனதுனால இது மண்ணில் போட்டா மக்கிறதுக்கு உங்களுக்கு 500 to 800 வருட காலங்கள் எடுத்துக்கும். சோ இதை யூஸ் பண்றதுனால நமக்கும் கெடுதல், நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் நமக்கு கெடுதல் தான். சோ இந்த டெமோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மார்க்கெட்ல வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க சானிட்டரி பேட் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மல் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருதுன்னு சொல்லி நீங்கள் இந்த டெமோ மூலியமாக பார்த்துருப்பீங்க. ஃபெதர்லைட் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2ல தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு 5 PM ஷார்ப்பாக வரும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நார்மல் நாப்கின் யூஸ் பண்ணுறனால எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2ல ஃபெதர்லைட் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.